இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அந்த எச்சரிக்கையான விஷயம் எதை பற்றின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய May 5 மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையுடைய 22. அதே போல் அன்றைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது, மிக 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 எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை. என்ன வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுற, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுது. இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறுவது மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுது. ஸோ இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தும் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு முக்கியமான ஜோதிட கணிப்பு தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப இனி பிளான் பண்ணி நடந்துக்குங்க. பொதுவாக இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மற்ற சந்திர கிரகண காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, May 5 புத்த பூர்ணிமாவும் சித்ரா பௌர்ணமியும் வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது. அந்த நாள் அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. ஜோதிடத்தில் பொதுவாகவே கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசுபமாக கருதப்படுது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி புத்த பூர்ணிமாவில் வருது ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. எனவே கிரகண நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்ய வேண்டாம் என ஆதி காலத்திலிருந்து கூறப்படும். கிரகணம் நிகழக்கூடிய காலம், திதி ஆகியவற்றை கொண்டு சுப மற்றும் அசுப பலன்கள் ஜோதிடர்கள் கணிப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டில் முதல் கிரகணமே நல்லா வெள்ளியில் வலுவாக நடக்கிறதுனால சந்திர கிரகணம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. May 5 வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்வதே இந்த கிரகணத்திற்கு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் என்று குறிப்பிடலாம். உலகில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நிகழும். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த ஒரு இதில் தான் இந்த கிரகணம் நிகழும். ஸோ இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும், எப்படி தெரியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஒரு பொன்னான பலனை சில ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த பொன்னான பலனை சில ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் போது மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு சுப வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான டைமில் தான் கிரகண நேரத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் பெருமளவு பெருகும். பணம் லக்ஷ்மியின் இருப்பிடமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகணத்தை மாறும். நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து சூழல் உங்களுக்கு தகுந்தாற் போல அமையும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல வகையில் இந்த கிரகணத்தினால நிறைய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரகணம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அமையுது. மெயினாக பதவி உயர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. இந்த மாதிரியான டைமில் தான் நிதிநிலை கூட நன்றாக உங்களுக்கு மாறும். நீங்கள் இந்த டைமில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகளை பின்பற்றினீங்கன்னா அந்த வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் பணம் சம்பாதிக்க முடியும், அதுவும் அதிகப்படியான பணம் சம்பாதிக்க முடியும். தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட புதிய முயற்சிகளில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக இப்போ முதலீடு செய்யலாம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முதலீடுக்கும் நல்ல லாபத்தை இனி வரக்கூடிய காலம் நீங்கள் பெற முடியும். அதே சமயம் வெளியூர் பயணம் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி வெளியூர்லாம் சென்று வந்தீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு சாதகமாகத்தான் எல்லா பலனுமே இருக்கும். மொத்தத்தில் இந்த கிரகணம் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுசாக தரப்போகுது என்று சொல்லலாம்.
அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் இனி வரைக்கும் கொண்டு வராத மகிழ்ச்சியையோ வளத்தையோ இந்த ஆண்டு இனி உங்களுக்கு கிரகணம் கொண்டு வரும். உங்கள் ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறுற மாதிரி கிரகங்கள் எல்லா வழியிலையும் உதவியாக இருக்கும். மூதையார் சொத்து தொடர்பான சில நீதிமன்ற வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். இது வரைக்கும் அமையாமல் இருந்ததுன்னா இனி உங்களுக்கு அமையும். மற்றவர்களிடம் இனி பேசும்போது உங்கள் தோணியை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாக்குவாதம் மோதல்களில் இருந்து விலகி இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் விலகி இருந்து அதற்கேற்ப நீங்கள் இந்த மாதம் செயல்பட்டீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் முடிந்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக எல்லா வகையிலையுமே பலன் உண்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வாக்குவாதங்கள் மோதல்கள் இதிலிருந்து விலகி இருக்கிறது தான். உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன தான் அதில் இன்வால்வ் ஆனாலும் நீங்கள் தள்ளி நின்று இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு அமோகமான பலன் இந்த கிரகணத்தினால் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறது இப்போ சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் உங்கள் வருமானம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக போது. பொருளாதார நிலையில் கூட இனி நீங்கள் நிறைய வலுப்பெற முடியும். குடும்பத்தில் நம்பிக்கை இனி உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் புதிய கார் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் அதை வாங்கணும்னு விரும்பினீங்கன்னா சரியான நேரம் இந்த கிரகண நேரம். கிரகணங்கிறது அசுபம் அப்படிலாம் சொல்லி எதையும் நீங்கள் தள்ளி போட வேண்டாம். இந்த கிரகணமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் தள்ளி போடணும்? ஸோ வீடு அதுக்கப்புறம் நீங்கள் கார் இது போல பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கலாம். அதுக்கான சரியான நேரம் இந்த நேரம். அதே போல் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி முதலீடுகள் புதுசு புதுசாக செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எதுலேயுமே நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்க வேண்டாம். எதில் வேணாலும் முதலீடு புதுசு புதுசாக செய்யலாம். இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முதலீட்லேயும் லாபம் உங்களுக்கு உண்டு. ஸோ யார் பயமுறுத்தினாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் முதலீடு உங்களுடைய தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஸோ கடைசியாக இந்த கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மீன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுடைய நிதிநிலை இந்த கிரகணத்தினால மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி உங்களுக்கு நீங்கும். ஸோ பிரச்சனைகள் நீங்கிறதோடு வருமானம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பு குறித்த ஏராளமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக மாறும். உங்கள் வசீகரமான ஆளுமையால் மக்கள் உங்களை விரும்பி இனி வருவாங்க. லட்சுமி தேவியுடைய ஆசீர்வாதம் இந்த கிரகணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்படி பல வகையில் இந்த கிரகணத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஸோ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான சுப பலன்கள் இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக சந்திர கிரகணம் வெள்ளிக்கிழமை அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறது தான் இந்த யோகங்களுக்கு காரணம். எப்பயாவது ஒரு சில டைம் தான் இந்த மாதிரி கிரகணம் அதிர்ஷ்டமாக வரும். அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த டைம் உங்கள் ராசிகளுக்கு வந்திருக்கு, குறிப்பிட்ட இந்த ராசிகளுக்கு வந்திருக்கு. இந்த ராசிக்காரங்க இந்த கிரகணத்தை உங்களுக்கு தகுந்தாற போல் யூஸ் பண்ணிக்குங்க. கிரகணம் இத்தனை நாள் அசுபம் அப்படின்ட்டு நினச்சிருப்போம், அந்த அசுபம் இனி உங்களுக்கு கிடையாது என்பது தான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சி தான் இந்த தாள்களை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் உங்கள் ராசிகளுக்கான தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தொழில் வேலையில் முக்கிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா உங்களை போல் அவங்களும் சந்திர கிரகணத்தினால என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடைவாங்க.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா தாள்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.